ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவேரிசி சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததும் நாலு தக்காளி நான் எடுத்துருக்கேன், அதை நல்லா நாளாக கட் பண்ணிக்கிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு கையளவு கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. ரெண்டு நல்லா வெந்துட்டோம். நல்லா வெந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்படி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த பரங்கி இது நல்லா வெந்திருக்கு. கொஞ்ச நேரம் சூடு குறையிட்டும் வேற ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துட்டு அதில் 1 டேபிள் மிக்சியில் போட்டு அரைச்சி விட்டுக்கோங்க. கீ விட்டுட்டு நான் வந்து 2 வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 3 மிளகா போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா ப்ரௌனிஷாக கொஞ்சம் வந்ததும் இதையும் நம்ம தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி விட்டுடலாம். நம்ம வேக வச்சு வச்சுருக்கத இதில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வேற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. பட்டையை 2 பட்டை சின்னதாக போட்டுக்கோங்க. அடுத்து மிளகாய் தூள் நான் கொஞ்சமாக போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி வெங்காயமும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சு வரணும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஸ்லிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதிச்சு வந்ததும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ நீங்கள் உங்களுக்கு போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கோங்க. லைட்டாக சுகர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இந்த ஸ்வீட் டேஸ்ட் வரணுன்றதுக்காக லைட்டாக சுகர் போடுங்க. உங்களுக்கு வேணும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இதில் லைட்டாக கிண்டி விடுங்க. அது மேலே வச்சு கிண்டிடாதுங்க, பன்னீர் உடஞ்சிரும். சைடில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. நான் போட்டது வீடியோவில் காமிக்கமில்ல, வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால தான். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ரெடி டு சர்வ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இருங்க இருங்க போயிடாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.